सलाम फ्रेंड्स इधर मनसर किचन यूट्यूब चैनल कनव सेगमेंट नालावद पुद्ध ना उन्दिक सेगमेंट नाम पाकपो मलिगे कड़े सूपर मार्केट प्लस इधर सार्ज होलसेल बिजनेस इत संबंधान सब मुख्य मि मुख्य विषय पी पेसल विषयते पेस ओर फील्ड नालेज अभी तोड़ तपल नो वांग वीडियो को मलिगे पर एलकूर एनम इत वो सेफ्टियान बिजन अफ्कोर्स उ सेफ्टियान बिजन अब और विवसाय मारे एपेमेंटेकूल मकूमे सार्वजेटे वो अधिकपक्ष पे एंर आक्षेपन इलाकूर ड्राबेक अब निकलकूर सब विषयमूं अब वो मार्जिन वो रोम कमी एंवना और 5% इवलोदा मार्जिन सो वर तयंगवें पे वो फील्ड वो इी सा अब பெரும்பாலான பேருக்கு ஒரு நல்ல அபிப்ராயம் இருக்கு. சோ இது உண்மைதான். இந்த தொழில பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கு. நீங்க எப்படி பண்ணாலுமே இதுல வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த தொழில வந்து கை கொடுத்துரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது சூப்பர் மார்க்கெட் லெவல்ல நீங்க பண்ணாலும் சரி இல்ல மளிகை கடை அப்படிங்கற லெவல்ல பண்ணாலும் சரி. ஓகே. इतना इनकी तेद की आफ्टर कोरोना अपरम एपड़ेल यदार्थम वो नंबी मुदीट इन रन पड़ा अभी नाम इसपर ऐना कोरोना मुन कोरोना पिन अभी मारे नम्बर प्रिक और टाइम अद्कुना जीएसटी की मुन जीएसटी की पिन्न सो पत्री और चिन्ह विषय मट ना सोलिक्रे यदार्थते मटें वे कूड़ा एमेंपोद और करेक्टान मेदे निपुण करत अड्वस् अब और रेडी कुछ रेडी इवती रे वर्ण वाचल दय से यारमें इन्वेस्ट पड़ादी इधर अड्वस् ओर पड़तावर सार्ज अवर सार्ज अवर विषय अगरचिकटेक इत व कट तट उ अब नमुक नोद इत वो जोस्यम कणिप कपड़ी कटा और कण इप्डी इतना इंद विषय अल इपड़ी बाधिपड़ असा वर्वे इपड़ेल प्रच्ने अभी कणको अंदर ना नया सर्द निकल्च मूलम तेजिक पल वन विषय कटा दय से यार इंवर्ष कुछ इन्वेस्टमेंट इन्वेस्टमेंट ना तनपे अब इी अभी इधर विषय ओके वो इंब इचना कोरोना उपंद उपाल सब पे मुद पड़ा सब पे चलवे मुद्दे पड़ा एद नूर पे अब आरमच और नूर कड़े कुड़ाचर्चा रन आगे वाई अंद अल उटान चायसा अब कटा कंपेर पड़े बेटरान चायसा अंत मिल
பட் இந்த டைமில் அது பெட்டர் சாய்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா லாபங்கள் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து நான் சொன்ன மாதிரி 5% தான் இதில் அதிகபட்ச லாபம் உங்களுக்கான தான் இருக்கும். அதுலேயும் நீங்கள் வந்து நீங்கள் கிரெடிட் கொடுக்க வேண்டியது இருக்கும், நீங்களும் கிரெடிட் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கான சிக்கல்கள் வந்து இதில் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த 5% லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ அது வந்து முழுமையாக உங்களுக்கு அது பயன் கொடுக்கும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு மளிகை கடை அப்படின்னா குறைஞ்சது அங்கே வந்து ஒரு 10,000 சேல்ஸ் நடக்கணும். மளிகை கடைக்கு நான் சொல்கிறது ஒரு 10,000 சேல்ஸ் உங்களால் கரெக்டாக ப்ராப்பராக உங்களால் பண்ண முடியுது, உங்களுக்கு அந்த இடத்துல வியாபாரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வியாபாரத்தை வச்சு உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது. பலன் இருக்குமா இருக்காதாங்கிறது செகண்டரி, பிரச்சனைகள் இருக்காது. ஸோ அந்த வியாபாரமும் சீராக போகும். அது உங்களை ஓரளவுக்கு கவனிச்சுக்கும், நீங்களும் அதை கரெக்டாக கவனித்து வண்டியை ஓட்டிடலாம். இதுவே ஒரு ஆவரேஜான ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 20-25,000 வரைக்கும் அங்கே சேல்ஸ் நடந்தே ஆகணும். அப்படி நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது வந்து வாய்ப்பே கிடையாது அது வந்து தொடர்ச்சியாக ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த சூப்பர் மார்க்கெட் ப்ளஸ் மளிகை தொழிலில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டைம் வரைக்கும் வந்து இந்த மளிகை வியாபாரத்தில் வந்து எப்படின்னு கேட்டால் கடன் வந்து வாண்டடாக வந்து கொடுப்பாங்க. அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் சார்ந்த அந்த ஹோல்சேல் வியாபாரிகள்லாம் எப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு 10,000 கொடுத்துட்டீங்க அப்படின்னா 30,000 பொருள் வந்து உங்கள் கடைக்கு வந்துடும், அந்த மீதி 20,000 வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாரத்தில் வந்து வசூலிச்சுக்குறாங்க. பட் இப்போ அப்படி சூழ்நிலை கிடையாது, இப்போ எல்லாமே ரெடி கேஷ் தான். ஸோ ரெடி கேஷ் நீங்கள் வாங்கும்போது அந்த பொருட்களை வந்து நீங்கள் ரெடி கேஷ்க்கு விற்றா மட்டும்தான் உங்களுக்கு அதனுடைய அந்த 5% மார்ஜின் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ உங்களை வந்து அடையும். நீங்கள் அதை கடன் கொடுக்கும்போது அந்த லாபமும் அதில் அடிபட்டு போகும். ஸோ கடன் கொடுக்காமல் வியாபாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதிகபட்சம் அது வந்து எட்டு அளவில் வேணால் நம்ம வந்து சொல்லிக்கலாம் கடன் கிடையாது அப்படின்னு. கடன் இல்லாமல் நீங்கள் ஒரு ஊர் சார்ந்தோ ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களை நம்பி தான் நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த மளிகை கடைகள் வந்து அந்த வியாபாரம் பண்ணி ஆகணும். அதனால் அந்த மக்களை நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கடன் வந்து கடனும் சில நேரத்தில் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்படி பல சாக்ரிஃபைஸ் அதில் வந்து நீங்கள் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை உருவாகும், அதை பண்ணித்தான் ஆகணும் நம்ம. ஏன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதுவாதுங்கிற மாதிரி வந்து சில ரூல்ஸ் எல்லாம் கரெக்டு தான், பட் அது வந்து நடைமுறைக்கு நமக்கு வந்து அது பலன் அளிக்காது. அந்த மாதிரி தான் இந்த கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து அதிகப்படுத்தாமல் அதை ஒரு கண்ட்ரோல்களை உங்களுடைய கண்ட்ரோலுக்கு உள்ளே வச்சுக்கிற அளவுக்கு அதை நீங்கள் பார்த்துக்கிறணும். அதே நேரத்தில் வந்து புதிய கஸ்டமர்ஸ், இப்போ நீங்கள் இந்த தொழிலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறீங்க, ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 20 லட்சரூபா உங்களுடைய பேக் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஏற்கனவே பொதுவாக சொல்கிறதா ஒரு அதை மூணாக பிரித்து ஒரு பகுதியை முதலீடாகவும் இன்னொரு பகுதியை கையிலையும் இன்னொரு பகுதியை வந்து பேங்க் பேலன்ஸாகவும் வச்சுக்கிறணும். இதுதான் நான் திரும்ப திரும்ப இந்த ப்ரோக்ராம் மூலமாக சொல்லிக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு 20,000-20,00,000 இருக்குது அப்படின்னா அதை மூணாக பிரித்து வந்து ஒரு பகுதியை நீங்கள் வந்து தொழிலில் போட்டு ஒரு பகுதியை கையில் வச்சுக்கிறீங்க, இன்னொரு பகுதியை வந்து பேங்க் பேலன்ஸாக வச்சுக்கோங்க. பட் எக்காரணத்துக்கும் அந்த பேங்க் பேலன்ஸ் உங்களுடைய தொழிலுக்கு திரும்பவும் வரவே கூடாது, அது உங்களுடைய சேஃப்டிக்கானதாக இருக்கட்டும். ஸோ அப்போ இது ரெண்டு தான் முதலீடு, கையில் இருக்கிறதும் நீங்கள் ஆல்ரெடி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பிஸ்னஸும். அப்போ அப்படி இருக்கும்போது வந்து இந்த தொழிலை பண்ணும்போது திரும்ப திரும்ப முதலீடு பண்ணுறது, அதாவது ஒன்ஸ் நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதை விற்கணும், திரும்ப அதிலேருந்து வாங்கணும், விற்கணும், அதுலேருந்து வாங்கணும். அதில் தான் வந்து அதுக்கான உங்கள் கடைக்கான வாடகை, உங்களுடைய லேபருக்கான சம்பளம், ப்ளஸ் வந்து கரண்ட்டு, அது இது எல்லா செலவையும் நீங்கள் அதில் தான் பார்த்தாகணும். திரும்ப ரெண்டாவது டைம் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை வருது அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறங்க உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலை அப்படிங்கிறதுக்கான முதல் பெல்லு அது. ஓகேவா? சரி, ஓகே. ரெண்டாவது நீங்கள் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது திரும்பவும் ஒரு 10 லட்சரூபா போடுறது பேர் கிடையாது. திரும்ப நீங்கள் ஒரு 5,000 ரூபா போட்டால் கூட உங்களுடைய கை காசில் இருந்து உங்களுக்கு
உங்க லாபமும் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த நீங்க ஏற்கனவே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கிடைக்கல, பிளஸ் வந்து கூடுதலா உங்க கையில இருந்து 5000 ரூபாய் மேலும் நஷ்டமா இருக்கு அப்படிங்கறதா அதோடைய அர்த்தம். அதுபோக நம்மளுடைய சம்பளம் எடுத்திருக்க மாட்டோம். அப்ப நமக்கு ஒரு சம்பளம் ஒரு 20000 ரூபாய் நியமிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க ஒரு 10 மணி நேரம் கடையில் உட்காந்துருக்கிறீங்களா, அந்த 10 மணி நேரத்துக்கு நீங்க வேற வெளி இடத்துல வேலை பார்த்தா உங்களுக்கான சம்பளம் 20000 ரூபாய், ஒரு குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு அளவு எடுத்தாலும் அந்த 20000 ரூபாய் நஷ்டம். இப்படி இந்த நஷ்டங்களையெல்லாம் கழிச்சு நீங்க கூடுதலா போடுறீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளவு கணக்கு பார்க்கணும், பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து அதுல வந்து கரெக்டா பண்றோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப திரும்ப ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த முறை திரும்ப இதே மாதிரி பண்ணாத அளவுக்கு நீங்க சேஃப்டி பண்ணணும். ஏற்கனவே பண்ண தவறுகள், ஏற்கனவே என்னென்ன மாதிரிலாம் எந்தெந்த மாதிரிலாம் லாஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத அதை கரெக்டாக கவனித்து நீங்கள் அதை அதுக்கான அணையை வந்து கரெக்டாக கட்டிட்டீங்கன்னா ஓகே. திரும்பவும் நீங்கள் போடுறீங்க, மறுபடியும் போட வேண்டிய சூழ்நிலை உருவாகுதுன்னா கண்டிப்பாக எக்காரணத்துக்கு ஒன்றும் அப்படி போடவே செஞ்சிடாதீங்க. பொதுவாக வந்து தொழிலில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கஸ்டமர் வட்டத்தை பிடிக்கிறதுக்காக விட்டு பிடிப்போம் அப்படின்னு. விட்டு பிடிக்கிறதுலாம் அந்த காலத்தில் ஒரு கஸ்டமைசேஷன் இருந்தது. எப்படின்னு கேட்டால், நீங்கள் சில விஷயங்களை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸுக்கு அதை வந்து அதை அதன் மேலே ஒரு மதிப்பு இருந்தது கஸ்டமர்ஸுக்கு. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ வந்து எப்படின்னு கேட்டால், ஒரு ஊருக்கு 20 சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஒரு பெரிய வளர்ந்த ஊர் இருக்குது அப்படின்னா ஒரு 20 சூப்பர் மார்க்கெட் இருக்குது, 50 மளிகை கடைகள் இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, யாரும் யாரையும் வந்து அவ்வளோ எளிதாக ஈர்த்துற முடியாது. இப்போ வந்து எல்லாருமே எல்லாருக்கும் சொந்தமானவங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்களே தவிர, வந்து அவ்வளோ சீக்கிரம் புதிய கஸ்டமர்ஸை இழுத்து தக்க வைக்கிறது, அதுக்காக நான் மெனக்கிட போகிறேன், அதுக்காக நான் சில விஷயங்களை லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது என்ன பொறுத்தவரை அது ஒரு முட்டாள்தனமான செயல் தான். ஓகே, கஸ்டமைசேஷன் எப்படி உருவாகிறது? கஸ்டமர்ஸ் தான் அடித்தளமே ஒரு வியாபாரத்துக்கு. இந்த கஸ்டமர்ஸ் வந்து புதிதாக உருவாகிறதுக்கு வந்து பல பேர் பல யுக்திகளை கையாளுவாங்க. ஆஃபர்ஸ், அப்புறம் வந்து இலவசம், அப்புறம் என்ன சொல்கிறது, சில இந்த என்ன சொல்றது கார்டு, அதாவது பாயிண்ட்டு சிஸ்டங்கள், இப்படி நிறைய சிஸ்டங்கள் வந்து மளிகை தொழில்களில் வந்து நிறைய இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா, கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய பைசா அவங்க கொடுக்குற ரூபாய்க்கு தரமான பொருள், நிறைவான விலை, ஓகே இவ்வளவுதான் இதில் வந்து நீங்கள் அதில் கொடுக்கணுமே தவிர, இதை தாண்டி ஓகே அவங்களுடைய மொத்த சேல்ஸுக்கு ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி பாயிண்ட் கணக்கு வச்சு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு மாதத்துலேயோ இல்லை ஒரு வருஷத்துலேயோ ஏதோ ஒன்று அந்த மாதிரியே ஒரு செட் பண்ணலாம். தவிர இந்த இலவசங்கள் எப்போ நீங்கள் வந்து அது வந்து இலவசம் வந்து நாட்டுக்கும் என்ன சொல்கிறது, நாட்டு மக்களையும் சோம்பேறியாக்கும், வீட்டில் உள்ளவங்களையும் சோம்பேறியாக்கும்னு சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரி வந்து இந்த இலவச திட்டங்கள் அறிவிக்கிறது வந்து ஒரு கரெக்டான செயலாக இருக்காது பிஸ்னஸில். ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் எப்படின்னு கேட்டால், பொதுவாகவே இலவசம்னு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க. நீங்கள் அந்த இலவசத்தை கொடுத்து அந்த இலவசம் தீர்ந்துருச்சு அப்படின்னா திரும்ப அந்த கஸ்டமர் வந்து உள்ளே வர்றதுக்கு வருவாங்க அப்படின்னு நம்புறதே ஒரு பெரிய முட்டாள்தனம். ஓகேவா, அந்த டைமில் வேணால் கஸ்டமர்ஸை உள்ளே வர வைக்கலாம். அதில் வர்றதில் ஒரு 100 பேர் வர்றதில் வேணால் ஒரு உங்களுடைய பழக்கத்தில் ஒரு 4 பேர் உங்களுக்கு தக்க வைக்கலாம். அந்த இலவசத்தினால வந்து அவங்க உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு கஸ்டமர் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ப வேணாம், அது உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த இலவசங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பிஸ்னஸில் நாம் பார்க்கணும், எஸ்பெஷலி இந்த மளிகை தொழிலில். அந்த அதாவது ஒரு கம்பெனிக்காரன் கொடுக்குற ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் ஃப்ரீன்னு வருது இல்லையா, அதை கொடுங்க தாராளமாக, பிரச்சனை இல்லை. நீங்களாக மெனக்கெட்டு ஒரு இலவசம் ஒரு இலவச திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் உண்டாக்கி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து தொழிலில், இந்த தொழிலுக்கு வந்து இப்போதைய சூழ்நிலையில் ஏற்புடைய ஒரு விஷயமாகவே இருக்காது. சுருக்கமாக சொல்லப்போனால் இதில் பலன் இல்லை, அவ்வளோதான். நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா பலனோட பண்ணணும் பண்ணுற விஷயத்தை, அதனால் இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கடன் கொடுக்கறது லிமிட்டாக வச்சுக்கிறணும், கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம இதில் வியாபாரம் பண்ண முடியாது. கூடாத ஒரு செயல்,
அறவே கூடாத ஒரு செயல் அப்படின்னா கடன் வாங்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் எவ்வளவு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, இவ்வளவு தர்றேன் அவ்வளவு தர்றேன் அப்படிமாங்க. அதனால அந்த மாதிரியான கடன் முழுக்க முழுக்க 0% ஜீரோ கடன்ல உங்களுடைய வியாபாரம் நடக்குது அப்படின்னா நீங்க யாருக்குமே அடிமை கிடையாது. அதை நல்லா விளங்கிக்கிறங்க. கடன் கொடுங்க, லிமிட்டாக கொடுத்துக்கிறங்க, பிரச்சனை இல்லை. சில வேலைகளில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கடன் உங்களுக்கான கஸ்டமர்ஸை வந்து தக்க வச்சுக்கிறோம், அது இருக்குது நம்பிக்கையானவர்களிடம். கடன் வாங்குறது அப்படிங்கிறது உங்களுடைய வியாபாரம் உங்களுக்காக பண்ணுறது ஆகிறாது, அப்புறமா வந்து நீங்கள் அதுக்கே ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடன் எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய கடைக்கு ஜாமான் கடனின் பேரில் உள்ளே வரவே கூடாது. எதுவாக இருந்தாலும் ரெடி கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி செட்டப் பண்ணிக்கிறங்க. அது முடிஞ்சால் மட்டும் இந்த தொழிலில் பண்ணுங்கள், இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் நம்மளுடைய அணுகுமுறை கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் 1000 குறைகள் சொல்லலாம், அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா 1 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறான்னா அவன் 100 கேள்வி கேட்குறதுக்கு அவனுக்கு அவனுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. நமக்கு 1000 டென்ஷன் இருக்கலாம், நமக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த 1 ரூபா பொருளுக்காக அவன் 100 கேள்வி கேட்டாலும் அதை நிதானமாக பதில் சொல்லி அதை வந்து என்ன சொல்கிறது, அந்த கேட்ட கேள்விக்கு ஒரு திருப்தியான பதிலை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும், இல்லைன்னா ஒரு திருப்தியான குரலை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும், முயற்சியாவது பண்ணணும். கொடுத்தோமா இல்லையாங்கிறது செகண்டரி. நாம் அந்த அணுகுமுறையை பார்த்து அவன் திரும்பவும் நம்மள்கிட்ட வந்து வரக்கூடிய அளவில் தான் நம்மளுடைய பிஹேவியர்ஸ் இருக்கணும். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிஹேவியர். நமக்கு ஒரு விடுவிடுன்னு இருக்கிறோம், நமக்கு 1008 பிரச்சனை இருக்கும், அவன் 1 ரூபா நீ 1 ரூபா பொருட்களே 100 கேள்வி கேட்பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம்னா அந்த போகிறது வந்து அந்த 1 ரூபா கிடையாது, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பல 1000 ரூபாய்களாக கூட நம்ம இருக்கலாம். அதனால் வந்து இந்த அணுகுமுறை ரொம்ப ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப அவசியம். ஸோ நம்மளுடைய கேரக்டரை வியாபாரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கொண்டு போகக்கூடாது, கரெக்டாக பேசணும். அதே நேரத்தில் வந்து கஸ்டமர் அந்த சொல்கிற கஸ்டமர் பக்கம் வந்து அநியாயம் கூட இருக்கலாம், அநியாயமாக கூட சில பேர் வந்து நமக்கு பிரச்சனை பண்ணணும்னே கூட சில பேர் வந்து வருவாங்க. இருந்தாலுமே அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக நம்ம பேசி அதை சமாளிக்கணுமே தவிர நாம் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக நம்ம வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த தொழிலுக்கு வந்து சூட் ஆகாது, அது நமக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி. அது மாதிரி வந்து இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் வந்து இப்போ ஒரு தொழில் பண்ணுறோம், மளிகை தொழில் ஆரம்பித்தாச்சு இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்தாச்சு, நம்ம தான் ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற போது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கூட போகிற மாதிரி தெரியும். அந்த நேரத்தில் நம்ம பொதுவாக என்ன யோசிப்போம் அப்படின்னு கேட்டால் அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அடுத்த கட்டம் என்ன, இன்னொரு இது மாதிரி தொழில் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வச்சிருக்கிற சூழல் நமக்கான வாய்ப்புகள் வந்து நல்லா நமக்கு கை கொடுக்குற மாதிரி தெரியும். அந்த டைமில் வந்து பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சிந்தனை என்னென்னு கேட்டால் இது மாதிரி இன்னொரு ஒரு கடை பட்டுன்னு ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. தப்பு இல்லை, கரெக்டான எண்ணம் தான். பட் இதை இந்த டைமில் தான் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அறவே கூடாது. ஏன் அப்படின்னா எப்போ உங்களுடைய தொழிலை நீங்கள் இருந்தால் தான் அதை கண்காணிக்க முடியுது, நாம் இருந்தால் தான் இது வந்து கரெக்டாக ரன் ஆகுது, இதோடைய லாப நஷ்டங்கள் நமக்கு தெரியுது அப்படின்ட்டு இருக்கிற வரைக்கும் அது வந்து நீங்கள் முதலாளி கிடையாது. அதாவது நீங்கள் வந்து அது வரைக்கும் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயி, அவ்வளோதான். புரியுதா? நமக்கான தொழிலை நாமளே கட்டமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கான வேலையையும் எனக்கான சம்பாத்தியத்தையும் நான் கட்டமைச்சு அதில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். சுயசார்பு வேலை அப்படிதான் அதை சொல்லணும். இது வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக நம்மளை நினச்சிக்கிற கூடாது. பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, நாம் இல்லாத போதும் நம்மளுடைய தொழில் சீராக நடக்குது, நமக்கான லாபங்கள் நம்ம வந்து கரெக்டாக அடையுது, நம்மளுடைய நம்ம போட்டு வச்சிருக்கிற அந்த சிஸ்டம் நம்மளுடைய தொழிலை கரெக்டாக ரன் பண்ணுது. அப்படி இருக்கும்போது தான் நாம் ஒரு பிஸ்னஸ் மேனாகவே வளர்ந்துருக்குறோம் அப்படிங்கிறது தான் இது உண்மை. இது வந்து இதுதான் பிஸ்னஸுக்கான மிக முக்கியமான கோட்பாடு. பொதுவாகவே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு கடை வச்சுருக்குறோம், கடை வச்சு உட்காந்துட்டோம் அப்படின்னா ஐம் எ பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நடப்போம். பிஸ்னஸ் மேன் வேறு, செல்ஃப் எம்ப்ளாயிங்கிறது வேறு. அதனால் வந்து ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு வேலையை மட்டும்தான் நீங்கள் கவனம் செலுத்தணும்.
உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லாகவே போனாலும் அதில் மட்டும்தான் நீங்கள் கவனம் செலுத்தி அதை மட்டும்தான் கரெக்டாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கணுமே தவிர, திரும்ப இன்னொரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், திரும்ப இன்னொரு ஒரு தொழிலில் நான் போய் கால் வைக்க போகிறோம் அப்படின்னா ஒன்று இது கெடும் இல்லைனா அது கெடும், சம்டைம்ஸ் ரெண்டுமே போடுறோம் போயிடும். அதனால் வந்து நான் இருக்கிற வரைக்கும் தான் என்னுடைய தொழில் சீராக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செட்டப் இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு இன்னொரு ஒரு தொழிலையோ இல்லை இது மாதிரியான ஒரு தொழிலையோ எக்காரணத்தை கொண்டும் கை வச்சிடாதீங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால் வந்து இது ஒரு இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக புரிஞ்சு ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. அடுத்ததான் வந்து ஹோல்சேல் பிஸ்னஸுக்கு வருவோம். ஏன்னா ரீட்டெயிலை பொறுத்தவரை இதுதான் காமனான ஒரு விஷயம். ஹோல்சேல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் இது வந்து இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஹோல்சேல் பண்ணலாம், தப்பே இல்லை. அதே மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டால், இந்த சில்ட்ரன்ஸுக்கான மிட்டாய் ஐட்டங்கள், அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள், இது மாதிரி பெரிய பெரிய பிராண்டட் இல்லாத பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பொருட்களை வந்து எடுத்து ஹோல்சேல் பண்ணலாம். அதில் உங்களுக்கான லாபங்கள் ஓரளவுக்கு இருக்கும். அதையுமே வந்து ப்ராப்பராக பண்ணணும், கரெக்டான செட்டப்போட பண்ணணும், கஸ்டமைசேஷனை வந்து கரெக்டாக உருவாக்கி பண்ணணும், பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் அதை வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சக்ஸஸ் வந்து ஒரு பீரியடில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். பண்ணவே கூடாத ஹோல்சேல் வியாபாரம் அப்படின்னா என்ன பொறுத்தவரை நான் நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது, இந்த பிராண்டட் ஐட்டங்கள், உதாரணத்துக்கு பெரிய பெரிய பிராண்டட், குறிப்பிட்ட பிராண்டை சொன்னால் தப்பாயிடும், மொத்தமாக எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிறீங்களேன், என்னென்ன டாப் பிராண்டட்ஸ் இருக்கோ, ஷாம்பு லைனில் இருக்கட்டும், சோப்பு லைனில் இருக்கட்டும், இப்படி 1008 ஐட்டங்கள் இருக்குது. இந்த பிராண்டட் ஐட்டங்களை எக்காரணத்தை கொண்டு யாருமே நான் ஹோல்சேல் எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னு மட்டும் போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து பக்கா திருடங்க. ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், இந்த பெரிய பெரிய பிராண்டடை பொறுத்த வரைக்குமே எப்படின்னு கேட்டால், அவனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய பிராண்டு, பெரிய என்ன சொல்கிறதா, ஒரு 3000-4000 ப்ராடக்ட் வந்து தங்களுடைய பிராண்டு கீழே வச்சு நடத்துவாங்க. இருந்தாலுமே நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் ஒரு ஹோல்சேல் டீலராக போகிறீங்க அப்படின்னா உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவோம் டெபாசிட்டுங்கிற பேரில். ஸோ அது ஒரு முதலீடு. ரெண்டாவது, நீங்கள் பொருட்கள் வாங்குவீங்க. நீங்கள் பொருட்கள் வாங்குவேன்னா நீங்கள் தான் முடிவெடுக்கணும்னா, எனக்கு இந்த ஜாமான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாமானை மட்டும்தான் தருவாங்களான்னு கேட்டால் தரமாட்டாங்க. நீங்கள் ஒரு எனக்கு வந்து இப்போ ஹிந்துஸ்தான் லீவர் கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு 3000 ஐட்டங்கள் கிட்டே இருக்குது, எனக்கு வந்து ஒரு 1000 ஐட்டம் மட்டும் நான் எடுத்து பண்ண போகிறேன், என்னோடய ஊருக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் வந்து அவன் அதை மட்டும் தரமாட்டான், இருக்கக்கூடிய 2000 ஐட்டத்தையும் உங்கள்கிட்ட தள்ள பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு தேவை எல்லாமே அவனுக்கு தள்ள ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிறதான். அதனால் உங்களுக்கு வேணும்னாலும் வேணாம் வேண்டாம் அப்படின்னாலுமே வந்து அதை உங்கள்ட்ட தள்ளி கட்டாயப்படுத்தி விற்க சொல்லுவேன். அதாவது ஒரு அந்த ஏரியாவுக்கு தேவையில்லாத பொருளாக இருக்கும், அதை உங்கள்கிட்ட கொடுத்து கட்டாயப்படுத்தி விற்க சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து இந்த பிராண்டட் ஐட்டங்களை முற்றிலுமாக தவிர்க்க, என்ன கேட்டால் வந்து இது ஒரு இது பெரிய மாற்றம் வரணும். ஏன் அப்படின்னா இந்த பிராண்டட் ஐட்டங்கள்லாம் ஃபுல்லாக A to Z எல்லாத்தையும் காலி பண்ணி அந்த கம்பெனிகளே வந்து ரோட்டில் வந்து வீகி விற்றுப்பார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலை உண்டானா இது ஒரு பெரிய மாற்றம் பிறக்கும் இந்த ஹோல்சேல் ஃபீல்டை பொறுத்தவரை. ஸோ அதனால் வந்து என்ன கேட்டால், நல்லா இருக்கக்கூடிய வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹோல்சேல் டீலர்ஸ் கூட வந்து தயவு செஞ்சு இந்த பெரிய பிராண்டோடைய டீலர்ஷிப்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன பொருட்களை எடுத்து பண்ணிங்கன்னா பெட்டராக வளரலாம். இது நான் பார்த்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ண விஷயம். ஸோ இதுதான் இதில் விஷயங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசணும்னு சொன்னால் நிறைய பேசலாம். இந்த முக்கியமான தகவல்களை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். ஹோல்சேலை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம்தான். ரீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கடன் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலாக கொடுங்க, கடன் எக்காரணத்தை கொண்டு வாங்காதீங்க, இது மிக முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் காலை வச்சு இதையும் அதையும் வீணாக்கிற வேணாம். எல்லாத்துக்கும் மேலே வந்து நம்மளுடைய பிஹேவியரை கரெக்டாக வச்சுக்கிறணும். இது எல்லாத்துக்கும் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து பண்ண போகிறோம், பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நாம் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டான இடங்களில் போடணும். குறிப்பாக வந்து மளிகை கடையாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிற இடம் வந்து எப்படின்னு கேட்டால் வந்து ஒரு பெரிய வீடுகள் உள்ள ஏரியா, நல்ல ஒரு இதான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம எடுக்கக்கூடிய அந்த அது வந்து நார்மலான ஒரு கணக்கு தான், இருந்தாலுமே அந்த கணக்கும் பல நேரங்களில் வந்து பலருக்கு தோல்வியாக முடிஞ்சிருக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த ஏரியாவோ அந்த ஏரியா மக்களோ அப்படிலாம் கிடையாது. நாம் கண்டிப்பாக நம்மளுடைய திட்டங்களில் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் விஷயம். இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் இந்த தொழிலில் பண்ணலாம், தப்பே இல்லை.
இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு யாருமே பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி, ஓரளவுக்கு பொருளாதாரம் சீராமல் என்னென்னு தெரியலை, பட் இதுக்கும் கீழே போகால போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும் போது நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணனா நீங்களும் சேஃப், உங்களுடைய தொழிலும் சேஃப். ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த அழகிய பயனுள்ள ஒரு பதிவோடு.